வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. இனிதாம் நமதே இக வாழ்வே, இனிதாம் நமதே இக வாழ்வே. காதல் வாழ்வே காணும் இன்பம், ஓதுவோம் இதை ஊரார் அறியவே, ஓதுவோம் இதை ஊரார் அறியவே. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. அபிமன்யும் வச்சலாவும் அருமையாக ஜோடி. ஆஹா, என்ன அன்பு! அதிசயம் இல்லையே அண்ணா, அவர்கள் வயதோடு வளர்ந்ததல்லவா அவர்கள் அன்பு. அண்ணா, சிறுவர்களின் மனம் குளிர சீக்கிரத்தில் அவர்களை தம்பதிகளாக்கி விட வேண்டும். என்ன பிரமாதம் சுபத்ரா, செய்து விடுவோம் அப்படியே. எதற்கும் அண்ணா பலராமரிடம் ஒரு வார்த்தை. இன்னுமா கேட்காமல் இருப்பேன்? வத்சலாவுக்கு அபிமன்யு தான் மணவாளன் என்று உறுதியான வாக்கு கொடுத்து விட்டார் அண்ணா. உறுதியான வாக்கு? சுபத்ரா, இனி என்ன கவலை? பாண்டவர் அஜ்ஞாதவாசம் முடிந்ததும் சுபமுகூர்த்தம். நான் நினைத்ததும் அப்படித்தான். இன்று விதுரதாசிரமத்தில் என்னோடு காலங்கழிக்கிறான் என் கண்மணி. இந்த நிலை மாறி நாடு திரும்ப கிடைத்ததும் மன்னாடும் காண்டிவன் மைந்தனாகி விடுவான் மறுபடியும். அப்பொழுது திருமணம் நடத்தினால் கோலாகலமாக இருக்கும். உண்மைதான். ஆனால் என்னண்ணா ஆனால் போடுகிறாய்? ஒன்றுமில்லை. சுபத்ரா, நீ விதுரதாசிரமத்திற்கு எப்போது திரும்புகிறாய்? இன்றே புறப்படுகிறேன். அண்ணா பேச்சை மாற்றாதே, உன் ஆனாளுக்கு காரணம்? காரணமா? சார், நீ போடுகிறாய் பெரிய பெரிய திட்டங்கள், ஆனால் துரியன் வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதன்படி நாட்டி நாட்டி பாண்டவருக்கே திரும்ப வேண்டும். நடக்குமா இது? சகுனி ஒருவன் இருக்கிறானே அங்கே. துரியோதனா, நாட்டின் ஆட்சி உனக்கே நிலைக்க வேண்டும். ஆம். பாண்டவர்கள் என்றுமே அடிமைகளாக தெரிய வேண்டும். ஆம். கத்தியின் இரத்தமின்றி நடக்க வேண்டும். ஆம்.
சரி கேள். பாண்டவருக்கு பக்கபலம் அந்த பரந்தாமம் அல்லவா? துவாரகைக்கும் பாண்டவருக்கும் உள்ள தொடர்பை அறுத்து விட்டால் நடக்காத காரியத்திற்கு நல்ல நல்ல திட்டங்கள். மாமா, நமக்கு வேண்டிய முடிவை கத்தியும் காண்டிபமும் தான் தரும். கர்ணா, முழுவதையும் கேள். துரியோதன மகன் லக்கணன், பலராமன் மகள் வத்சலா, இருவருக்கும் திருமணம், துவாரகி நமக்கு சம்பந்தி வீடு, தருமனும் அவன் தம்பியரும் துணையற்று தவிக்கிறார்கள். பாண்டவர் பரம்பரை பரதேசிகள். சரியான முடிவு. மாமாவின் மூளையில் மட்டும்தான் உதிக்கக்கூடிய மகத்தான முடிவு. மகாராஜா, மாயன் கிருஷ்ணனை எல்லோரும் மறந்து விட்டீர்கள். நாடகத்துக்கு முதலங்கம் அமைக்க வருகிறான். தெரியாத விஷயம் கேட்டால் புரியாத பதில். பெண் கேட்க வருகிறான் அந்த படித்த முட்டாள். ருக்மணி, வருகிறேன். எங்கே சுவாமி? ரத்னியோடு கொஞ்சம் விளையாட வேண்டும். பார்த்து வெகு நாள் ஆயிடுச்சு. ஆமா, பக்கத்தூர் வரை வந்தவன் பழைய நண்பரை பார்க்காமல் போகக்கூடாது என்று இப்படி இவ்வளவாவது தயவு வந்ததே மாமா. தங்கள் சுற்றுப்பிரயாணம் முக்கியமான அரசியல் விஷயம். துரியோதனன் மகனைத்தான் உனக்கு தெரியுமே? ஆம், லக்கணன். அவனுக்கு மனம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டான் துரியோதனன். அவ்வளவுதான், எங்கெங்கிருந்தோ விண்ணப்பங்கள், தூதுவர்கள், சிபாரிசுகள், சித்திரங்கள். அப்பப்பப்பப்பா, சாம்ராஜ்ய அதிபதியின் சம்பந்தம் சாமான்யமானதா? அதற்காக வந்தவர்களெல்லாம் என்னையே வட்டமிட ஆரம்பித்து விடுவதா? நான் நினைத்தால் தான் காரியம் நடக்குமா? அவர்கள் நினைத்ததில் தவறில்லை. முடிவு என்னவாயிற்று? சகுனிதான் மனச்சாட்சி வாரி நடப்பதில்லையே. லக்கணனின் சாம்ராஜ்ய அந்தஸ்துக்கும் ஒப்பற்ற அழகுக்கும் தெளிந்த அறிவுக்கும் பொருத்தமாக யாரும் எனக்கு தோன்றவில்லை. பிறகு பெண் தேடும் பொறுப்பு என் மீது விழுந்தது. அதனால் இந்த சுற்றுப்பிரயாணம். அப்பா, வாமா. இப்படி
இவர்தான் மாமா சகுனி. நம் குடும்பத்தின் மேல் அலாதி ஆசை. போய் நமஸ்காரம் செய்யம்மா. இவள் என் மகள் வத்சலா. என்னம்மா விஷயம்? ஒன்றுமில்லையப்பா. கரும்பை வைத்துக் கொண்டு கற்கண்டுக்கு அலைந்திருக்கிறேன். பலராமா, இன்று முதல் கௌரவர் உனக்கு சம்பந்தி. என்ன சொல்லுகிறாய்? விஷயம் நம்முடன் முடிவதில்லையே. துரியோதனன் தானே, கவலைப்படாதே. அரபக்கொடியோன் என் ஆணையை மீறமாட்டார். அப்படியானால் இப்போதே நானும் உமக்கு வாக்கு கொடுத்து நமஸ்காரம். நமஸ்காரம். பாஞ்சாலியின் வஸ்திராபரணத்தின் போதுதான் கடைசியாக பார்த்த ஞாபகம். கிருஷ்ணா, அஸ்தினாபுரிக்கும் துவாரகைக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார் நமது மாமா. அவசியமான தொடர்புதான். அதுவும் மாமாவின் புண்ணியத்தில் நடப்பதென்றால் அது கண்ணியமான, கௌரவமான, களங்கமற்ற, சுயநலமற்ற. போங்கள் மாமா, வர்ணிக்கவே வார்த்தைகளை காணோம். கல்யாணத்திற்கு உன் உதவி நிறைய கிடைக்கும். அதுவும் நீங்களே வந்த பிறகு நான் சும்மா இருக்க முடியுமா? வத்சலா எனக்கும் ருக்மணிக்கும் அபிமான குழந்தை. அவள் மனம் விரும்பியபடியே திருமணத்தை நடத்தி வைப்பது என் பொறுப்பு. சரிதானா மாமா? சந்தோஷம், நான் வருகிறேன். சுவாமி, இன்று உங்கள் சித்திரத்திற்கு மாலை. திருமணத்தின் போது உங்கள் திரு உருவத்திற்கு தேவி உங்களை மாலையிடப் போவது. காமனே மேரிய கட்டழகர், அன்பு மொழிகள் பேசி என் உள்ளத்தை அள்ளி கொண்டு போய்விட்ட கம்பீரன், தன்னிகரத்த அர்ஜுனனுக்கு பிறந்த தனிப்பெரும் வீரன். அம்மா, இது தவறான எண்ணம். உங்களை மாலையிடப் போவது அத்தை சுபத்திரையின் ஆசை புதல்வன். இல்லை, சக்கரவர்த்தி துரியோதனரின் செல்வக்குமாரன் இளவரசர் லக்கணனுக்கு. சிரஞ்சீவி சின்னமாமா அவர்களே, சிறியவன் நமஸ்காரம். சிறு வயதில் வெண்ணைப்பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா? இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா? பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா? ருக்மிணியை திருடி கொண்டு வந்தது உண்மைதானா?
ஆமா சூரப்புலி, பெரிய மாமா சின்ன மாமா கிட்ட சொல்றதெல்லாம் ஆயிட்டது, இப்போ கல்யாண பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் நடக்கணும்னு விளக்கமா சொல்லிக் கொடு. இளவரசி, நீங்க கல்யாண பெண்ணு மாதிரி வேஷம் போடுங்க, நான் உங்களை போல வேஷம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி எப்படி பேசணும்னு நானே நடிச்சு காட்டுறேன். வேஷம் போட்டுக்கிறதுன்னா? அப்பா, என்னம்மா என்ன நடந்தது? நீயோ பெரிய மகதாதிபதியின் மகிழ்ச்சியாக போகிறாய், உனக்கு என்னம்மா துக்கம்? அப்போது நான் கேள்விப்பட்டது உண்மைதான். அத்தலா, இது உனக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இல்லை, எந்த தெய்வத்துக்கும் அடக்காத அநியாயம். இது அர்த்தம் இல்லாத குற்றச்சாட்டு அத்தலா. ஆமாம், அண்ணாவின் மேல் குற்றமே இல்லை. குற்றம் இல்லை, முதல் கட்டி வரும் இதை கோட்டைகளை இடித்து தள்ளுவது குற்றம் இல்லை, ஆசை குண்டத்தின் அழியாத ஜோதி அணைப்பது குற்றம் இல்லை, வாழ்க்கை வறண்ட பாலைவனமாக்க நினைப்பது குற்றம் இல்லை. அப்பா, இதையெல்லாம் குற்றம் இல்லை என்றால் குற்றம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை. அத்தலா, ஆத்திரம் உன் அறிவை மறைக்கிறது. இல்லை, உங்கள் வாக்கு காற்றில பறக்கிறது. அப்பா, நினைத்து பாருங்கள், அன்றொரு நாள் அத்தை சுபத்திரைக்கு வாக்கு கொடுத்தீர்களே. இருக்கலாம், அதற்காக உனது வாழ்க்கையை நாங்கள் பால் பண்ணுவதா? வச்சலா, பாண்டவர்களோ பராரிகள், உன் அபிமன்யுவோ விதுரர் ஆசிரமத்தில் வீழ்படுவதற்கு சோம்பேறி. வச்சலா, நீ வாழ வேண்டிய இடம் ஆசிரமம் அல்ல, அலங்காரமான மாளிகை, ஆனந்தமயமான அஸ்தினாபுரம். ஆனால் வாழ வேண்டியது நான் அல்லவா? லக்கணன் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. இருக்கலாம், அபிமன்னரின் இதய சக்கரவர்த்தி. வாதித்து பயனில்லை வச்சலா, அபிமன்யுவை மறந்துவிடு. மறந்து விடுகிறேன் அத்தலா. அதோடு கல்யாண எண்ணங்களையே மறந்து விடுகிறேன். கோபத்தை கிளறாத, எந்த காரணத்தை கொண்டும் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டேன். என்ன மாமா? நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம், நினைக்க முடியாத அக்கிரமம். சுபத்ரா, ஆத்திரப்படாதே அம்மா, அபிமன்யு கட்டி விட போகிறான். என்னோடு பிறந்து என்னோடு வளர்ந்த என் சகோதரர்களே எனக்கு சதி செய்து விட்டார்களே மாமா. ஏன், என்ன நடந்தது? அதிசயமில்லை, ஒருவன் கலப்பை தூக்கி மற்றவன் இடையன், கொடுத்த வாக்கை சிதைத்து பணத்தையும் பதவியையும் மோகித்தது அதிசயமில்லை. அம்மா, காண்டீவன் மகன் நான், அந்த பேராசைக்காரர்களை பார்க்கிறேன் முருகை. அபிமன்யு, இது பயங்கரமான சபதம். இல்லை, மாற்ற முடியாத தீர்மானம். வத்சலாவின் காதலன் அர்ஜுனன் மகன் உயிரோடு இருக்கும் வரை இந்த அநீதி நடக்க முடியாது. அம்மா, வத்சலா எனக்குரியவள், என் ரத்தத்தின் கடைசி துடிப்பு வரை அவளுக்காக போராடிய தீர்வேன். அபிமன்யு, பொறுத்து பார்க்கலாமே. வீரர்களுக்கு அது வழக்கமில்லை. இன்றே போக வேண்டுமா? என் மானம் போகும் காரியம், இந்த கணமே போக வேண்டும். உன்னை தடுத்து பயனில்லை, புறப்படு, நடப்பது நடக்கட்டும். அபிமன்யு, உனக்கு வெற்றி கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். உலகமறியாதவன் சுவாமி, அபிமன்யு இதுவரை எங்குமே தனித்து போனதில்லை. கவலைப்படாதே, கண்ணன் காப்பாற்றுவான். கண்ணன், கண்ணன்! கண்ணா, உன் கபட நாடகத்தை என்னிடமே காட்டிவிட்டாயே, இது நியாயமா? தழை தோங்கும் தாமரை கண்ணா, அருள் தழை தோங்கும் தாமரை கண்ணா, சரண மேகரியன் அண்ணா.
வண்ணமலர் போல் இருக்கிறாள். இந்த வண்ணமலர் வாடி வதங்குகிறதே சுவாமி. ஐயோ, கல்யாண சமயம் ஆயிற்று ருக்மணி. அழுதழுது கண்ணும் வீங்கிவிட்டது. அண்ணாவுக்கு எப்போதுமே இருக்கிய கை. கல்யாண பெண் ஏதாவது விரும்பி கேட்டிருப்பாள், கொடுத்திருக்க மாட்டார். உனக்கு என்ன வேண்டும்? நான் தருகிறேன் வச்சலா. கல்யாணமே வேண்டாம் என்கிறாள். நீங்கள் கதை அளக்கிறீர்கள். கல்யாணமே வேண்டாமா வச்சலா? வெண்ணி திரளும் நேரத்தில் தாழி உடைந்த கதையா இருக்கிறது. நடித்தது போதும் சித்தப்பா. ஆனாத ரட்சகன், ஆபத் பாந்தவர் என்று அகிலமெல்லாம் உங்களை அழைக்கிறது. இந்த அவளைக்கு மட்டும் ஆதரவில்லையா? ஆசை விதி விதித்து அன்பு நீர் பெருக்கி அருமையாக வளர்த்து எங்கள் காதலில் கத்தி வைக்கிறார்களே, இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதா? சித்தப்பா, நீங்கள் மன வைத்தால் வச்சல. அண்ணன் செய்த முடிவை கண்ணன் அசைப்பது தர்மம் இல்லை. ஒன்றுபட்ட உள்ளங்களை துண்டிப்பது மட்டும் தர்மமா சித்தப்பா? நடந்தது நடந்து விட்டது. அண்ணாவுக்கு தொந்தரவில்லாமல் நடந்து கொள்ளம்மா. நல்ல சமாதானம் சுவாமி இது. சித்தப்பா, என்னை காப்பாற்றவே மாட்டீர்களா? காரியம் மிஞ்சி விட்டது. நான் எப்படி தலையிட முடியும்? கண்ணன் மனதும் கல் மனதா? அமைதி நீங்கியே
ஏ மாமிச பர்வதம், மரியாதையாக போய்விடு, இல்லை மண்டை உருண்டு விடும். தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் நல்ல தினமா கேளு. ஜாகிரதனமும் சாக போறேன், அது சண்டகிண்ட இல்லாம சந்தோஷமா செத்து போயேன். அடே சிமிங்கரம். இல்ல தம்பி, என் பேரு வல்லரக்கு. டேய் அதிக பிரசங்கி, இந்த அம்புக்கு பதில் சொல்லடா. அநியாயமா ஜாகிரதா நடந்துக்கா. அடாய் பூச்சி, இந்த மடப்பேரடா என் மாமனை கொன்றவன்? நான் இல்லைங்க மகாபிரபு. அது தெரியுமடா, ஆட்டுக்குட்டி. அழகான என் மாமனை அழித்து வைத்து அற்புறம் எங்க சொல்? சொல்லத்தான் போறேனுங்க. இந்த பக்கமா திரும்பி அந்த பக்கமா அவை போதும். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம், இந்த பக்கம். அங்கும் இல்ல, இங்கு. அங்கேயும் காணோமே, ஒருவேளை தப்பி விட்டானா? ஆஹா, அவன் மட்டும் என் கையில் அகப்பட்டான். அகப்பட்டால் என்னப்பா செய்து விடுவாய்? கசக்கி பிடிந்து ரத்தத்தை உறிஞ்சு விடுவேன். அப்படியா? டேய் எலிக்குஞ்சு, ஏமாத்த பார்க்கிறாயா? தடியனே, தள்ளி நில். உன் மாமனை கொண்டவன் நானே தான். நீ நொடிப்பலாகி நீயா கொன்றாய்? தம்பி, நீ வில்வித்தையில் நன்றாக தேர்ந்திருக்காய். நீ யார், எங்கிருந்து? தினகளத்தில் ஒப்பாரியா? என்ன சொன்னால்? நான் பீமனுக்கு பிறந்தது உண்மையானால் உன்னை இம்முறை கசக்கி பிழிந்து விடுகிறேன். என்ன என்ன? பீமன் மகனா? என் பெரியப்பாவின் புதல்வனா நீ? பெரியப்பாவா? நீ யார்? நான் தான் அர்ஜுனன் குமாரன் அபிமன்யு. தம்பி, அது சரி தம்பி, இந்த அபாயகரமான காற்றுக்கு நீயே சரியா வந்த? அது பெரிய கதை, வா நான் சொல்கிறேன். அந்த துரியன் மகன் லக்கணனுக்கு பெண் கொடுக்க அந்த கிருஷ்ணனும் உடன்பட்டு விட்டார். என்ன? அந்த குருட்டு பயல் மகனாகிய துரியோதனம் உனக்குரிய முறைப்பெண்ணை தன் மகன் லக்கணனுக்கு மனம் சீவிக்க போகுந்தானா? அதற்கு அந்த மாட்டுக்கார இடையிலும் சம்மதித்தானா? பார்க்கிறேன் முருகை, இதோ ஒரு நொடியில் வத்தலையே. வேண்டாம், நானே. அப்படியானால் இப்பொழுதே புறப்படுவோம். கூட ஜாங்கிரி மாமாவும் இருந்தால் உதவியாக இருக்கும். ஓ ஜாங்கிரி மாமா, ஓ ஜாங்கிரி மாமா! மாமா, இவன் தான் தம்பி அபிமன்யு, சித்தப்பா அர்ஜுன் ராஜருடைய பிள்ளை. ஓஹோ, வாடா என் அருமை மருமகனே. மாமா, சந்தோஷப்படுவதற்கு சமயம் இல்ல, எல்லாம் வழியில் பேசிக்கொள்வோம். ரொம்ப சரி. தம்பி, என் மாய உருவை கண்டு பயப்படாதே. Thank you.
நெருங்க நெருங்க குழப்பம் அதிகமாக கொண்டே இருக்கு. எல்லாம் மங்களகரமாய் நடக்க வேண்டும் அல்லவா? மனம் போல் மாங்கல்யம் நிச்சயமாக நடக்கும் மகாராஜா. மாப்பிள்ளை வீட்டார் நகரை நெருங்கி விட்டார். ஓஹோ, நல்ல வரவேற்பு, வசதியான இருப்பிடம், கனிவான உபச்சாரம், களியாட்டம் எல்லாம் எவ்வித குறைவுமின்றி மாப்பிள்ளை வீட்டாருக்கு நடக்கட்டும். துவாரகை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. துவாரகையை விட துவாரகாவாசிகளுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு இருக்கிறதே, அது இன்னும் பிடித்தமான விஷயம். பிடித்த மட்டுமா, பிரயோஜனமாக கூட இருக்கும். அப்படித்தானே மாமா? லக்னா, மாட்சிமைதங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் மாட்சிமைதங்கிய மகாகணம் பொருந்திய மகாராஜராஜஸ்ரீ மாமா அவர்களே, எங்கே கையில் கலப்பையை உங்கள் தம்பி கிருஷ்ணன்? இவர்தானடா சிறிய மாமா. ஓஹோ, கையில புல்லாங்குழல் கூட இருக்கு. சிரஞ்சீவி சிறிய மாமா அவர்களே, சிறியவன் நமஸ்காரம். சின்ன வயதில் வெண்ணெய் பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா? இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா? பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா? மாப்பிள்ளை அவர்களே, சிரமப்பட வேண்டாம், போதும். லக்னா, வேடிக்கை போதும். விபரீதமாக நினைத்துவிட போகிறார்கள். வேடிக்கையா? மண்டைய உடைச்சு மனப்பாடம் பண்ணினது வேடிக்கையா? போடா. அந்த வழக்கம் அரவானுக்கு கிடையாது. அப்ப எப்படித்தான் மலையை தாண்டி முருவுக்கும் போறது? அதுவா ஐயா, அரவான் கால் வழியா நுழைஞ்சு போகணும். ஐயா கால் வழியா நுழைஞ்சு போகணுமா? அதுதான் நடக்காதடா அடிமுட்டாளே. அது நடக்காதுன்னா அந்த பக்கம் போகவும் முடியாது. மன்னாடி மன்னக மகா மகா சக்கரவர்த்திங்க யாராயிருந்தாலும் என் கால் வழியாகத்தான் புகுந்து போகணும். தம்பி ஒரு மன்னாடி மன்னருங்க போவானுங்க, மகாவீரன் பீமசேனன் மகன் போக மாட்டான். அப்படி என்ன சொன்ன? என்ன சொன்ன? பீமன் மகனா? எங்க பெரியப்ப மகனா நீ? நான் யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அரவான். அப்போ சமாச்சாரம் தெரியாமல சண்டை போட பார்த்தோம். இது யார் தெரியுமா? அர்ஜுனன் மகன் அபிமன்யு. அட, எங்க அப்பா மகன் தான் அவன் கூட. அது நான் தான் ஜாங்கினி மாமா. ஆமா, எங்க புறப்பட்டீங்க எல்லோருமா சேர்ந்து? துவாரகைக்கு. என்னை வஞ்சித்து என் வஸ்திராவை லக்கனுக்கு கல்யாணம் செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதையும் இப்பவே தடுக்க வேணும். அடாடாடாடா, இப்பதானே அவங்களெல்லாம் இந்த வழியா போனாங்க. விஷயம் முன்னமே தெரிஞ்சிருந்தா
கல்லுகள்லாம் உருட்டி காலி செய்திருப்பேன் எல்லோரையும். நேரம் துவாரகு போய் சேர்ந்திருப்பார்களே. அண்ணா, இனிமே நான் தாமதிக்க கூடாது. இப்பவே புறப்படுவோம். வர்றேன் கூட. அண்ணா, எனக்கு இப்பவே சுமை அதிகம். இங்கேயே இரு, அவசியம் அழைக்கிறோம். அதுவும் ஒரு நியாயம் தான். அண்ணா, இதுவரை வந்ததை விட இனி இரட்டிப்பு வேகத்தில் பறக்க வேண்டும். ஒரு அடி கூட இந்த உடம்பு நகர முடியாது. ஏன் பசி நரம்பத்தி போடுது, ஒரு அடி கூட நகர முடியாது. அண்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் துவாரைக்கு சென்று விட்டா வயிறார சாப்பிடலாம். தம்பி, உனக்கு விஷயம் தெரியாது. கேட்கிற நேரத்தில் இந்த வயத்துக்கு ஆகாரம் கொடுக்கல என்ன, சப்த நாடிகளும் ஒடுங்கி இந்த உடம்பு சடார்னு கிளை சாஞ்சிடும். ஐயோ மாமா, பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கிறதா பாருங்க. அதோ ஒரு குடிசை. தம்பிகளா, கட்ட விழுத்து காலைய மாதிரி எங்க புறப்பட்டீங்க? வத்தலாவுக்கு கல்யாணம் அல்லவா, அதற்காக வந்தோம். தம்பி, பேச்செல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல பயத்துக்கு வழிய பாரு. பாட்டி, நாங்கள் வெகு தூரத்து பேர்வழிகள். அண்ணாவுக்கு அகோரமான பசி, ஏதாவது உணவு? கைவசம் ஒண்ணும் இல்லை தம்பி. பாட்டி, நீங்க பாக்கியலட்சுமி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் சமையல் செய்தான் போடுங்களேன். அப்பா, வத்தலாவுக்கு கல்யாணம், அவளுக்கு மாலை கட்டியாக வேணும். சமயத்துக்கு மாலை போகலன்னா தலையே போயிடும்ப்பா. பாட்டி, மாலை தானே கட்ட வேண்டும், நான் அற்புதமாய் கட்டி தருகிறேன். ஆமாம் பாட்டி, தம்பி அற்புதமாக கட்டி தருவான். பசி தீர்க்கும் புண்ணியத்தை நீங்க ஏத்துங்க. மேல் செல் சொல்லவேதான் மாலையோடு நல் மோதி
பார்க்கிறதுக்கு மன்மதன் மாதிரி அவன் தான் கட்டினான். பாட்டி, அவரை பத்தி இன்னும் சொல். யாரை பத்தி கேட்கிறாய்? என்ன கையில் எதை ஒழிக்கிறாய்? கிழவி, என்ன விஷயம்? கல்யாணத்தை கலைச்சு பார்க்கிறாயா? நான் உருவாவும் அறியேனே சுவாமி. போ வெளியே. வச்சலா, ஏதோ சதி நடப்பதாக சந்தேகிக்கிறேன். சித்தப்பா, உன் போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. வச்சலா, அண்ணாவின் கல்யாண திட்டங்களுக்கு ஏதாவது பங்கம் நேர்ந்தால் துவாரகைக்கு அவமானம். எச்சரிக்கையாக நடந்து கொள். மாமா, இனி நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுங்கள். அதுதான் புத்திசாலிகள் செய்யும் வேலை. மருமகனுக்கு பிரமாத மன வருத்தம். கொஞ்சம் மொழிகளை கோபிகள் எடுத்து வைத்துக் கொள்ளும். நீர் வந்த விஷயம் என்னை பார்க்கத்தான் அபிமன்யம். பெரிய இடத்து உறவு தேடிய பெரிய மனிதர்கள் அல்லவா நீங்கள்? உங்களுடன் என்ன பேச்சு அபிமன்யம்? அதற்குள் ஆத்திரத்தை கொட்டு விட்டாயே. என் வார்த்தைகளை நான் கேட்க விரும்பவில்லை. தம்பி, தம்பி, பரந்தாமன் சொல்லத்தான் வேண்டும், நாம் கேட்கத்தான் வேண்டும். பரந்தாமன் நெஞ்சில் நேர்மையோ வார்த்தையில் உறுதியோ இல்லாத வஞ்சகர்களுக்கு பரந்தாமன் பட்டம். அபிமன்யம், என் பேச்சை நம்பு. இந்த காண்டீபத்தை தான் நம்பியிருக்கிறேன். மாமா, நான் சாவதா வாழ்வதா என்பதை தீர்த்து வைக்க இந்த காண்டீபத்தை தான் நம்பியிருக்கிறேன். தம்பி,
மாமா சொல்வதை முழுதும் கேளு தம்பி. ஆமா தம்பி, அவர் சொல்றதை கேளு. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அபிமன்யு, வழி சொல்லத்தான் வந்தேன். நிச்சயமாக வா. சத்தியமாக. சரி சொல்லுங்கள். மூன்று திட்டங்கள் நிறைவேற வேண்டும். சொல்லுங்கள் மாமா. ஒரே மூச்சு. நீங்கள் இருவர், இன்னும் ஒருவன் தேவை. இதோ தம்பி அரவான். கேளுங்கள். அரவான் வச்சலாவை கட்டிலோடு பெயர்த்து வர வேண்டும். வருந்தாமா? பெயர்த்து வந்துவிட்டதாகவே நினைத்துக் கொள்ளுங்க. கடோர்கஜன் மாய வச்சலாவாக அங்கு நடிக்க வேண்டும். பிரமாதமா நடிச்சு விடுறேன். ஜாங்கிலி மாமாவுக்கு வேலை சொல்லுங்க. ஒரு மாயக்கடை சிருஷ்டிக்க வேண்டும். அங்கே பழைய சாமான்களை வாங்கிக் கொண்டு பதிலுக்கு புதிய சாமான்கள் வழங்க வேண்டும். இத்தனையும் ஒழுங்காக செய்து விட்டால் வச்சல அபிமன்யு கல்யாணம் வம்பில்லாமல் முடிந்துவிடும். அபிமன்யு, இப்பொழுதாவது என்னை நம்புகிறாயா? விடுந்தால் விளங்கி விடுகிறது. தம்பி, நீ தங்கி இருக்க ஒரு மாளிகை தருகிறேன். அரவான், நீ கல்யாண பெண்ணை கட்டிலோடு இங்கேயே சேர்த்து விடு. கடோர்கஜா. மாமா, மாயா வத்தலா வேஷத்தை பிரமாதமாக நடித்து விடுகிறேன். வாங்க.
பாட்டி பானைகளை தந்தாக இந்த கிடன் தரும் வங்கல பித்தளை வள்ளி பாத்திரம் தருவாங்க தந்தை கடையில இந்த கடையில கட்டி பானைகளை தந்தாக இந்த கிடன் தரும் வங்கல பித்தளை வள்ளி பாத்திரம் தருவாங்க இந்த கிடன் தரும் வங்கல பித்தளை வள்ளி பாத்திரம் தருவாங்க இங்கே தருவாங்க கையில்லாத கண்ணா செய்த வேலை இதெல்லாம் கையில்லாத கண்ணா செய்த வேலை கடு கடுப்பில்லாம எடுத்த குடிக்க கடு கடுப்பில்லாம எடுத்த குடிக்க அடுப்பில்லாம சமைக்க படிக்க கையில்லாத கண்ணா செய்த வேலை சொய் சொய் சொய்யின் என்னையா தடவி பாக்குற லொட்டு 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 லொட்டுன்னு தட்டி பாரு தலையில முட்டி பாரு என்னம்மா இடிக்கிற இல்லையா குடுக்கறேன் நல்லா குடுத்தும் தக்க தருகிட தவிலடி தொப்பு கொடங்க வேணுமா கொப்பரை கட்டி வேணுமா தொப்பு கொடங்க வேணுமா கொப்பரை கட்டி வேணுமா அண்டா குண்டா அடுக்கு பானை ஆன கரண்டி வேணுமா அண்டா குண்டா அடுக்கு பானை ஆன கரண்டி வேணுமா கையில்லாத கண்ணா செய்த வேலை காசு பண்ண வேண்டாம் ஐயா ராசாத்தி ராசா கையில தாரேன் கழுத்துல போட்டுக்குங்க ராசாத்தி ராசா கையில தாரேன் கழுத்துல போட்டுக்குங்க ஏ எப்படிடா தவாசு போதும் விளையாடினது உட்கார் மனவரையில் பூதம் உங்களை கிள்ளி இருந்தா தெரியும் உங்களுக்கு கையே வீங்கி போச்சுது பாருங்க தாத்தா போதும் லக்கணா இந்த விளையாட்டு எல்லாம் இவர்களை ரசிக்க மாட்டார்கள் விளையாட்டா பூதம் என்ன பிச்சு புடுங்குது அதுவா விளையாட்டு சரதான் போய் உட்கார் அர்த்தகாயம் மகாவீர்ஜன் புரோகிதரே முகூர்த்த வேலை நிறுத்துகிறது இன்னும் அந்த முணுமுணுப்பு சீக்கிரம் மாங்கலியத்திற்கு மங்கள வாழ்த்து வாங்கி வாங்க மங்கள வாழ்த்து அண்ணா இங்கு நடப்பது என்ன தர்மம் தலைகுரிய நெஞ்சங்கள் பதைப்பதைக்க ஆதி எண்ணங்கள் அடியோடு மடிய மங்கை திரௌபதியும் ஆரவங்கம் செய்த மதோன்மத்தர் கூட்டத்திற்கு அருமை வசலா அடிமையாக்கப்படுகிறார் அந்த அடிமை சின்னம் அல்லவா இந்த மாங்கல்யம் அண்ணா இதற்கா மங்கள வாழ்த்து வேண்டும் இதையா இந்த மாபெரும் சபை மனமாற ஆசீர்வதிக்க வேண்டும் அநியாயம் நடப்பதை நீங்களும் அனுமதித்தீர்கள் அநியாயமா சுபத்ரா இங்கு நடப்பது திருமணம் அநியாயம் இல்லை வாஞ்சி உள்ளவர்கள் போல் நடித்து கொடுத்த வாக்கை குப்பையிலே போடுவது அநியாயம் அல்லவா ஆசை எண்ணங்கள் எழுப்பி அதில் மண்ணை போட்டு மூடுவது அநியாயம் அல்லவா காதலித்தவன் ஒருவன் இருக்க வத்தலாவை வேறொருவனுக்கு தாரி பார்ப்பது அநியாயம் அல்லவா பலராமா இது விவாக மண்டபமா அல்லது குற்றம் விசாரிக்கும் நீதி மன்றமா ஆம் சுபத்ரா சுபவேளையில் அவச்சொற்கள் வேண்டாம் மாமா கோபிக்கிறார் காரியம் நடந்துவிட்டது
மனதை கலங்க விடாதே, தைரியமாக இரு. தைரியம் வாக்கு மீறி இந்த வைபவம் நடத்த படாடோபத்திற்கு வத்தலாவை பலியிட கருத்து வேறுபட்டும் கட்டாய கல்யாணம் செய்ய உங்களுக்கு தான் தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும். அண்ணா தைரியமாக நின்று இந்த அக்கிரமத்தை துணிவோடு செய்யுங்கள். அண்ணா. என்ன கண்ணா? இதோ வந்துவிட்டேன். புரோகிதரே சீக்கிரம். சுபத்ரா, பிரமாதமாய் கோபித்துக் கொண்டாயே. நடந்ததை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டுமா? ஆமாம், உன் ஆசை மருமகளின் கல்யாணம் பார். சுபத்ரா, நடப்பதெல்லாம் நல்லவைதான். வா. ஆறுதல் சொல்லுகிறீர்களா அண்ணா? அபிமன்யுவின் கதியை நினைத்து பார்த்தீர்களா? நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சுபத்ரா? அவனுக்கும் வசலாவுக்கும் தான் திருமணம். அண்ணா விளையாடினது போதும். விளையாட்டல்ல, வா விவாக மண்டபத்திற்கு போகலாம். அண்ணா வத்தலா இங்கு உள்ளே அல்லவா இருக்கிறாள்? இல்லை, உண்மை வத்தலாவிடம் போகிறோம். அப்படியானால் இவள்? அதெல்லாம் அரசியல் ரகசியம், பிறகு சொல்கிறேன். வா. ஓ, மறந்துவிட்டேன். எனக்கு தெரியும் வத்தலா, மாமா எவ்வளவு சிரமப்பட்டு காரியத்தை முடித்திருக்கிறார் பார். எனக்கு என்னமோ சித்தப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை. பெண்களுக்கே நம்பிக்கை ஏற்படுத்துவது பெரிய பிரச்சனை. அம்மா. கண்ணே அபிமா. வத்தலா, உனக்காக எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னை உன்மேல் அன்பில்லாதவன் என்று நினைத்து விட்டாய். சரி, விவாகத்தை ஆரம்பிக்கலாம். அரவான். பரமாத்மா இதோ தயார்.
ஏண்டி கண்ணு குருடாவா போச்சு? மாயா பஜார்ல இருந்து காசு இல்லாம வாங்கி வந்திருக்கேன். இதெல்லாம் காய் இல்லாம வேற என்னவா? ஐயோ ஐயோ என்னடி உளற்ற? உடலங்களை பார்த்தா பாம்பு சொல்ற? மரியாதை சமையல் செய்யறியா இல்ல உதவாங்கறியா? ஐயோ இது பாம்பே எனக்கு பதில் நீ மனவரையில இருந்திருந்தா, என் கண்ணை உன் கண்ணில வச்சு பார்த்திருந்தா, என்ன மாதிரி நீயும் கிள்ளு வாங்கி இருந்தா உனக்கு தெரியும். இளவரசே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு மனசுல நோய். நோயா? அது என்ன நோய் சூரப்புரி? அதுதானுங்க, இந்த சன்னியாசி துறவி சாமியாருங்க இவங்களுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா பிரியமா தெரியும். அதே வியாதி தான் உங்களுக்கும். அதுக்கு ஏதாவது மருந்த சொல்ல? மருந்தெல்லாம் வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தலா கிட்ட போகணும்னு நினைச்சாலே வயித்த கலக்குதே சூரப்புலி. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. மத்தலாவுக்கு அபிவிருந்தி வேலை அபார பிரியமா. நான் தான் அபிவிருந்தி சொல்லிட்டு உள்ள போங்க, அப்படியே சொக்கிடுவா. சரியான யோஜனை. Thank you.
வத்தலா வத்தலா வத்தலா, என்ன கொஞ்சம் பாரு வத்தலா. ஆடா 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 உன்னுடைய உடம்பு அசையறதே ஒரு அழகாதான் இருக்கு. பத்தலா இதோ பா, அபிமன்யுல வந்திருக்கேன். அபிமன்யு பத்தலா, வேஷம்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, நான் தான் நிஜமான உண்மையான சத்தியமான அபிமன்யு. பத்தலா கொஞ்சம் திரும்பித்தான் பாரு. ஆஹா, உன்னை பார்த்தா அதிரசம் போல இருக்கு. வத்தலா வத்தலா, ஒரே ஒரு ஆலிங்கனம், ஒரே ஒரு தடவை, அப்புறம் தக்கவே மாட்டேன். கண்ணை இருக்க முடிக்கிட்டா வெட்கமே இருக்காதான். வத்தலா, வாத்தியாரி சொல்லி இருக்கிறாரு. அந்த பக்கமா திரும்பி. சரி, திரும்பிட்டேன். கண்ணையும் முடிக்குங்க. மூடிட்டேன். கண்ணு திறக்கவே படாது. சரி. கண்ணு திறக்கப்படாது. இல்ல இல்ல, இது காதல் வேகம் கண்ணாடா. ஐயோ, உன் காதலை இவ்வளவு வேகமா பண்ணாதே, என்னால தாங்க முடியாது. போங்கண்ணா. வத்தலா, அதுக்குள்ள கோயிச்சிட்டிய, வந்து பக்கத்துல உட்காரு. வா. வேண்டாம் வேண்டாம், பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா எலும்பு நொறுங்குது, பல்லு உடையுதுன்னு ஏதாவது சொல்லுவீர்கள். சொல்லவே மாட்டேன். வாண்ணா. சொல்லவே மாட்டீர்களே. வத்தலா, இந்த காதலினால என் எலும்பு இல்ல, என் பல்லு இல்ல, என் உடம்பே நொறுங்கி போனாலும் சரி, ஒண்ணும் சொல்லவே மாட்டேன். சரி, கண்ணு முடிங்க. கண்ணு முடிக்கிறதா? ஐயோ, நான் மாட்டேன். அப்படின்னா நான் பக்கத்துல வந்து உட்கார மாட்டேன். சரி, முடிக்கிறேன். பத்தலா, இந்த எலும்பு நொறுங்குற காதலை விட்டுட்டு வேற ஏதாவது விளையாடலாம். விளையாடலாமா? சரி. முதல்ல இத சாப்பிடுங்க. Thank you.
நடத்தி முடி என்ன இல்லை
விசுவாசேதா. ஐயோ தாத்தா, வந்து விட்டதே போதும். நிறுத்து பலமா. சாம்ராஜ்ய யுவராஜனுக்கு பிடித்த ஒரு பைத்தியத்தை மடமுடித்து விட்டாயே, என்ன துரோகம்? நிறுத்தும் பேச்சு. பயங்கரமான மோசடி செய்துவிட்டு வழியை என் மீதா போடுகிறீர்? யார் யாரை மோசம் செய்தது? பலராமரே, நிதானித்து பேசும். பெண்ணிடம் வீரம் காட்டிய பெரிய மனிதா, பேச்சு வளர்ந்தா கழுத்து சிறுகி விடுவீரோ? பலராமா, ஆடைகள் ஆகாயத்தில் பறக்கின்றன, அவமானம் தாங்க முடியவில்லையே என்று ஆத்திரப்படுகிறீர்களா மாமா? அதிசயக்குறிகள் கூடத்தான் காணப்படுகிறது. விஷயத்தை விளக்குகிறேன், கேளுங்கள். பாஞ்சாலியை பங்கப்படுத்தினீர்களே அன்று பதில் மரியாதை செய்ய பலகாலம் காத்திருந்தேன். சமயம் இப்போது சரியாக வாய்த்தது. பழிதீர்க்கும் படலத்தை பக்குவமாக முடித்துக் கொண்டேன். பழிதீர்த்து கொண்டாய், ஆனால் வத்சலாவின் வாழ்வு ஒரு பைத்தியக்காரனுக்கு பலியாகிவிட்டதே கண்ணா. அதுதான் இல்லை, வத்சலாவின் வாழ்வு வளமாகத்தான் இருக்கிறது. பாருங்கள். அண்ணா, ஆசீர்வதியுங்கள் தம்பதிகளை. மாப்பிள்ளை மதிகலங்குகிறார் மணப்பெண்கள் இருவரைக் கண்டு. மாப்பிள்ளை வாழ், நீர் மணந்து கொண்ட மதியை நன்றாக பாரும். பரஸ்ரீ லோலனே, பல்லை காட்டாதே. பாண்டவருக்கு சகாயம் செய்து விட்டது அல்லவா பரவசம் அடைகிறாய்? பாரிதன் முடிவை கண்ணனுடைய கருணையால் கல்யாணமும் முடிந்தது. ஆனந்த தம்பதிகள் விதுர ராசிரமம் போய்விட்டார்கள் இன்ப வாழ்வு நடத்த. இதற்கையில் பாண்டவர் அஜ்ஞாதவாசம் முடிவடையவே அவர்கள் சார்பாக 5 வீடுகளாவது அவர்களுக்கு தர வேண்டும் என்று கௌரவரிடம் தூது வந்தான் பரந்தாமன். எப்போதும் போல் சகுனி குறுக்கிட்டான். முதல் நாளே சமரச பேச்சு முறிந்து விட்டது. மறுதினமும் வருவதாக சொல்லிவிட்டு சபையிலே வில்லொடித்த விதரருடன் ஆசிரமம் நோக்கி மாயாவதாரன் இளந்தம்பதிகளை பார்க்க. கண்ணா, ஆணவக்காரன் சபையில் நடந்தது எல்லாம் அங்கேயே மறந்துவிட்டேன் சுவாமி. துவாரகையில் திருமண கோலத்தில் கண்ட ஆசி தம்பதிகளை திரும்பவும் காண வேண்டும் என்ற ஒரு துடிப்புத்தான் என் மனதில். சுவாமி, வக்தலையும் அபிமன்யுவும் அன்பு கலந்த ஆனந்த வாழ்க்கைக்கு ஓர் அபூர்வ இலக்கியமாக விளங்குகிறார்கள். உண்மைதான் சுவாமி, வாரகை விட எனக்கு ஆசிரமம் தான் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம், அங்கே எத்தனை நந்தவனங்கள்! நந்தவனங்கள் மட்டுமா? நந்தவனம் நிறைய மலர், மலர் நிறைய தேன், தேனை சுற்றி வண்டு, வண்டுகளை சிக்கும் கீதம் எல்லாம் தான் இருந்தன. அலங்காரமான மாளிகையில் வசித்தவன் நீ. ஆம், மாளிகை விரும்பிய விதமெல்லாம் வசதிகள், அழைத்த போதெல்லாம் பணிப்பெண்கள், நினைத்த நேரமெல்லாம் கொண்டாட்டம். அப்படி இருந்தும் ஆசிரமமே உனக்கு ஆனந்தத்தை தருகிறது. நிச்சயமாக எல்லாம் இருந்தது, என் சுவாமி இல்லை. சித்தப்பா, அண்ணா பார்த்தீர்களா? ஆனந்த தம்பதிகள், நீண்ட ஆயுள் பெற நீடோழி வாழ்த்துங்கள். நீண்ட ஆயுள் சுபத்ரா, போர் மூண்டு விட்டது, அதை பற்றி இனி யாருமே நினைக்க முடியாது. ஏன் மாமா, அவ்வளவு மோசமாகிவிட்டதா அரசியல் நிலைமை? எதிர்பார்த்தபடி கிருஷ்ணன் தூது முறிந்து விட்டது. துரியன் போர் வெறியில் பேயாடுகிறான். அண்ணா, நாட்டை பெற போர் என்றுதான் வழியா? ஆம், அழிவைத்தான் வரவேற்கிறார்கள் ஆணவக்காரர்கள். ஆஹா, விளையாட்டிற்கே பயன்பட்டவன், இதற்கு வேலை வந்துவிட்டது. சித்தப்பா, போர் என்றால் கோரமாக இருக்கும். வேல்பட்டு விழும் வீரர்கள், நாயும் நரியும் பேயும் பிசாசும் பிடுங்கி தின்னும் பிணங்கள், தலைகளை உருட்டிச் செல்லும் இரத்த ஆறுகள், கணவனை இழந்த காரிகைகளின் கதறல், தனையினை இழந்த தாய்களின் தவிப்பு. சித்தப்பா, சொல்வதே பயங்கரமாயிருக்கு. ஆம் வத்சலா, அரவக்குடியன் அதற்குத்தான் ஆசைப்படுகிறான்.
அண்ணா, நாட்காக இனம் ஏத்திக் கொள்வதா? ஒரே குலையில் காய்த்த காய்களும் கனிகளும் வீணை உதிர்ந்து போவதா? சுபத்ரா, நீ வேதாந்தம் பேசுகிறாய், ஆனால் விதி? மாமா, நான் தான் நினைக்கிறேன், கடைசியாக கண்ணன் கோரி 5 வீடுகளையாவது அவர்களுக்கு. கண்ணன் மகாராஜா, அந்த சாகசக்காரன் பேச்சில் மதிமயங்கினான் லக்கணையின் கல்யாண கதிதான். ஆம், அந்த சூதுக்காரனுக்கு கொலு மண்டபத்தில் இடம் தந்ததே தவறண்ணா. சரி, உங்கள் முடிவு? முடிவு போர், வெற்றி, ஏகபோக ஆட்சி, அந்த கோழிகளுக்கு நிரந்தர அடிமைத்தனம். புலிக்கு பாய்ச்சல் மீதுதானே எண்ணம். சுத்த வீரன் அல்லவா கர்ணன் போரை விரும்புகிறார். துரியோதனா, நாடு நமக்கு நிலைக்க வேண்டும், அதற்கு போர் ஒன்றுதானா வழி? தாங்கள் வேறு வழி சொல்லுகிறேன். ஏதாவது சூழ்ச்சி முறையா மாமா? மாமாவின் மார்க்கமே அதுதானே. மாமா, உங்கள் முதல் திட்டம் அதுதான் லக்கணனின் கல்யாண திட்டம். அதில் அடித்த தோல்வி காற்று இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் அடுத்த சூழ்ச்சியா? தோல்வி கர்ணா, போர் வீரனை போந்தவன் அரசியல் தந்திரி. இருவருக்குமே தோல்விதான் வெற்றிக்கு அத்திவாரம். மாமா, உங்கள் யோஜனை? கேள். நாளை கிருஷ்ணன் இறுதியாக பேட்டி காண வருகிறான் அல்லவா? அவன் அமருவதற்கு அலங்காரமான ஒரு ஆசனம். ஆசனத்தின் அடியில் பயங்கரம், பள்ளத்திலே பல கொலையாளிகள். கண்ணன் வருகிறான், கனிவுடன் வரவேற்கிறோம். ஆபத்து நிரம்பிய ஆசனத்தில் அமருகிறான். அடுத்த கணம் பாண்டவர் சகாயின் பள்ளத்திலே பாக்கி வேலையை கொலையாடி. காத்திருக்கிறோம். என்னை எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் முகங்களில் தெரிகிறது. உண்மைதானே மாமா? உண்மைதான். இன்று எப்படியும் உன் விஷயத்தை திட்டமிட்டிருப்பீர்கள். மாமா மனது வைத்தால் இந்த மகா யுத்தத்தையே தடுத்து விடலாம். யுத்தத்தை பற்றிய கனவு கூட காண மாட்டார்கள். என் ஏற்பாடுகள் அப்படி. சந்தோஷம், நீங்கள் நினைத்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும். அலங்காரமான ஆசனம். ஆமாம், அதுவும் மாமாவின் ஏற்பாடுதான். தெரியும், மாமாவின் மூளையில் உதித்த ஏற்பாடு அமர்க்களமாயிருக்கிறது. ஆனால் நினைத்தது நடக்க வேண்டும். ஏமாளிகளே, ஏமாற்றியதாக எண்ண வேண்டாம். துணையற்று துடித்து மங்கையை மானபங்கம் செய்ய துணிந்த இந்த சபை, சூழ்ச்சி செய்து சூதுகளாடி ஒரு சாம்ராஜ்யத்தையே சுரட்டிக் கொண்ட இந்த சபை ஊதனை கொள்ள துளியளவும் தயங்காதென்பதை நாம் நன்றாகவே அறிவோம், அறிந்தே வந்தோம். உன் மார்க்கத்தை தவிர வேறு எதையுமே அறியாத துஷ்ட கூட்டமே,
சமரசம் இனி இல்லை. நீங்கள் தேடிக்கொண்ட விதமே போர். போர் போர். பன்னிரண்டு நாட்களாக போர் நடக்கிறது. கௌரவர் பக்கம் ஒரு வெற்றி கூட இல்லை. அதை பற்றி ஆச்சாரியார் துரோணருக்கு அக்கறையும் இல்லை. அது எப்படி இருக்கும்? பாலுக்கு பூனையை பாதுகாப்பு வைப்பது போல் படைக்கு துரோணரை தளபதியாக்கி பின்பு நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஹஸ்தினாபுரியின் சேனை தலைவர், அகிலம் புகழும் வில்வீரர், பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஆசான், சிஷியர்களின் தாக்குதலால் சிதறுண்டு விட்டார் என்றார். இது சந்தேகமில்லாமல் துரோக செயல். ஆச்சாரியாருக்கு அபிமானம் அங்கே இருந்தால் பகிரங்கமாக பாண்டவர்கள் பக்கம் ஓடிவிடலாமே. சரியாக சொன்னாய் ஜெயத்ரதா. துரோகிகளுக்கு இனி இங்கு துளி கூட இடமில்லை. தளபதி இதற்கெல்லாம் தரும் பதில்? பதில் துரியோதனா, என்னை துரோகி என்று கூறிய இத்தனை வீரர்களும் என்னோடு சேர்ந்து போரிட்டவர்கள் தானே. ஒன்று கேட்கிறேன், இவர்கள் சாதித்தது என்ன? இவர்கள் காட்டிய வெற்றிகள் எத்தனை? பகைவர்களை கொன்று குவிக்க இவர்கள் பிரயோகித்த பாணங்களை நான் தடுத்தேனா? இல்லை வெற்றி கிட்டிய நேரத்தில் வேண்டாம் என்று கூறினேனா? இப்பொழுதுதான் என்ன, என்னுடைய சேனாதிபதி பதவியை எவரேனும் ஏற்றுக்கொள்ளட்டும். இதோ துரியோதனா, பார்த்தாயா? மடை திறந்தாற்போல் பேசியவர்கள் இப்போது மௌனிகளாகிவிட்டார்கள். மௌனம் அல்ல, ஆச்சாரியாருக்கு மரியாதை செய்கிறார்கள். சகுனி, போதுமுன் வஞ்சக வார்த்தைகள். நாளை எனது கடைசி முயற்சி, சக்கரவியூகம் எனது கடைசி ஆயுதம், அதையும் வகுத்து விடுகிறேன். வருவது வரட்டும். இந்த ஆர்வம் ஆச்சாரியாருக்கு அன்றே வந்திருக்க வேண்டும். மாமா, துரோணரை ரொம்பவும் வாட்டி விட்டீர்கள். பிறகு காரியமாவது எப்படி? மாமி, பன்னிரண்டு நாட்கள் முடிந்து விட்டதல்லவா? முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் எனக்கு அழைப்பு வரவில்லை. சீட்டிய அம்புகள், தினமெடுக்கும் தோள்கள், இவைகளோடு நான் துடிக்கிறேன். பிரிவே நெஞ்சு பிளந்து விடும் சுவாமி. அதிலும் யுத்த தேவதையின் கோரப்பற்களுக்கிடையே தங்களை அனுப்புவதென்றார். அதோ வச்சலா, வந்துவிட்டது அழைப்பு. ஐயோ, அப்பா தர்மர் அவசரமாக பார்க்க வேண்டும். வத்சலா, வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறாய். நொடியில் திரும்பி விடுகிறேன். பயமா இருக்கிறது சுவாமி. நானும் தங்களுடன். வீரன் மனைவிக்கும் வேண்டும். வத்சலா, தைரியமாக இரு, இதோ வந்து விடுகிறேன். உன்னை ஆபத்திற்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை அபிமன்யு. அர்ஜுனன் மகன் லாபத்தை மறந்து வெகு நாட்கள் ஆயிற்று. ஆபத்தை மறக்கலாம், ஆசை காதலியையும் அருமை தாயையும் மறக்க முடியுமா? இது சுயநல பேச்சு அப்பா. என் ஒருவனுக்கு மட்டுமல்ல, நம்மை அரியாசனம் ஏற்ற செத்து மறிகிறார்களே வீரர்கள், அத்தனை பேர்களுக்கு உண்டு அருமை தாய்களும் ஆசை காதலிகளும். அவர்கள் புலம்பலாம், துடிக்கலாம், அலறி சாகலாம், நமக்கு மட்டும் பாதுகாப்பு, பச்சாதாபம், எச்சரிக்கை. சாபாஷ், அர்ஜுனனை போலவே கர்ஜனை செய்கிறார். நியாயம். ஆனால் சக்கரவியூகத்தை நொறுக்க உன் தந்தை ஒருவனால் தான் முடியும். ஆசை சிறுவனே, காண்டியவன் கண்மணியே, வேண்டாம். சக்கரவியூகத்தை உன்னால் சமாளிக்க முடியாது. நீங்கள் அமைத்த சக்கரவியூகத்தை நீங்களே புகழ்ந்து பாடுவதா? ஆச்சாரியார் அவர்களே, இது அழகா இல்லை. சக்கரவியூகத்தின் சக்தியை சாதித்து காட்டுங்கள். குழந்தாய், துரோணரை நீ அறியவில்லை. அறிந்து கொள்ளத்தான் சுவாமி வந்திருக்கிறேன். அப்பா, சக்கரவியூகம் ஒரு பயங்கர படுகுழி. அதில் நீங்கள் விடாமல் இருந்தால் போதும். பாண்டவரின் புலவிளக்கை பாண்டவர் குரு துரோணனே அணைக்க வேண்டுமா? என்ன கருணை! ஆச்சாரியார் அவர்களே,
தந்தை இல்லாத சமயத்தில் தந்திரமாக சக்கரவியூகம் அமைத்தீரே, இது கூட பாண்டவர் மீது கொண்ட பாசத்தினால்தானோ? சுவாமி, இதெல்லாம் வீண் வார்த்தைகள். ஏறுங்கள் ரதத்தில், எடுங்கள் காண்டிபத்தை. மனம் கேட்கு, காண்டிபனுக்காக உன்மேல் கருணை காட்டுகிறேன். இந்த காலத்தில் கருணை காட்டுவது செத்த வீட்டில் சிரித்து மகிழ்வது போல். ஆச்சாரியார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி வஞ்சகமாய் என்னை வெளியேற்றி வெற்றி செங்கை வெகு சுலபமாக ஊதிவிடலாம் என்று எண்ணுகிறீரா? இல்லை, நான் வெற்றி செங்கு ஊதும் போது அதில் உன் மரண கீதமும் கலக்க வேண்டுமா என்பதுதான் என் கவலை. கௌரவரின் தளபதிக்கு இது வேண்டாத கவலை. அபிமன்யு, முடிவாக கேட்கிறேன், உன் சிரத்தை என் வானத்துக்கு பலியிடத்தான் தீர்மானித்து விட்டாயா? உங்கள் சிரத்தை என் வில்லுக்கு அர்ப்பணித்து குருவை கொண்ட பெரும் பலிக்கு என்னை ஆளாக்க நீங்கள் துணிந்தவன், நான் என்ன செய்யட்டும்? எடுங்கள் வில்லை. ஆச்சாரியார் ஏன் தயங்குகிறார்? கௌரவரிடம் கடைசி முறை விடைபெற்று வரவில்லையா? மகாத்மா அசோத்தாமரிடம் மரணத்திற்கு பின் ஆக வேண்டியவற்றை சொல்லி வரவில்லையா? அல்லது போரிட்டு தோற்று போவதை இப்போதே சரணடைந்து விடலாம் என்று சற்று யோசனையா? அபிமன்யு, வீணாக ஏன் வார்த்தைகளை கூட்டுகிறாய்? நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். பேசினது போதும், ஆரம்பிக்கலாம் சமரை. கூந்தல் பற்றி எடுத்து வந்தாயே நடுச்சபைக்கு, அப்போது உனக்கு இருந்ததா இரக்கம்? அபலையாக நின்று அன்னை ஐயோ என்று அலர்னாலே அப்போது கரைந்ததா உன் மனது? மாபெரும் சபையிலேயே மாதாவின் மானம் கெடுக்க துணிந்தாயே அப்போது இலக்கியதா உன் நெஞ்சு? அபிமன்யு, என்னை கொல்லாதேப்பா. கோழையே, கொல்லவில்லையடா உன்னை. கற்பு கரிசியை காம நோக்கோடு பார்த்து இந்த கண்களை காக்கை கழுகு கீரையாக்க போகிறேன். பதிவிரதையை பற்றி எடுத்து இந்த சாவக்கரங்களை சதை சதையாக தீவப் போகிறேன். கேசவா மாதவா என்று அன்னை கதரும் போது கேலியாக திருத்த இந்த வாயை கிடைக்கப் போகிறேன். ஐயோ அபிமன்யு, நர பிசாசமே, நடுங்காது, அதர்மத்தின் பலனை அனுபவி. அயோக்கிய பதரை, ஆயுள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது உனக்கு. உன் உதிரத்தை உறிஞ்ச வேண்டியது தந்தை பீமன் என்பதை மறந்துவிட்டேன். அவர் சபதத்திற்கு பலியாக வேண்டியது உன் சண்டாள சடலம். அதற்கு தயாராயிக்கொள், ஓடு. அபிமன்யுவின் அத்தை, என் சுவாமிக்கு ஒரு ஆபத்தும் நேராது கண்ணே. தூதுமணி இன்னும் காணுமே, நெஞ்சு பதைபறைக்கிறதே. அம்மணி, இளவரசருக்கு அமோக வெற்றி, துரோணரின் சக்கரவியூகம் உடைந்து விட்டது. சவாசம் பங்கவில்லை, ஒரே அம்பு 1000 வீரர்களை மடிக்கிறது. வரவேற்று விட்டார்கள் வீரர்கள். வீரர்கள் வாய்ப்பேச்சில் தான் வீரர்கள். அந்த சிறுவயனை பொடி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். துரோணர் கூட இப்படித்தான் பேசினார், நான் கர்ணன் என்பது ஞாபகம் இருக்கட்டும். தாத்தா, நானும் போகிறேன். கல்யாணத்தில் அடைந்த அவமானத்திற்கு பழி வாங்கி விடுகிறேன். காண்டிபன் மகனுக்கு சரியான எதிரி. அங்க தேசாதிபதி அவர்களே, தாங்களும் வந்து விட்டீர்களா? அடியனுக்கு அது ஒரு பெருமை. அடே மழலை குழந்தாய், அற்ப வெற்றியில் அகம்பாவம் கொண்டு விட்டாய். இதுவரை உன் அம்புகளால் அடிபட்டவர்கள் அச்சினாபுரத்தின் சாதாரண வீரர்கள். உங்கள் தளபதி துரோணர் கூட அப்படித்தானோ? துரோணர்,
ரோஹி பற்றி பேச வேண்டாம். யாரை பற்றியும் பேச வேண்டாம். நம் காண்டிவங்கள் பேசட்டும். இடங்கள் இல்லை. அபிமன்யு, எங்கே உன் அகம்பாவ பேச்சு? கிரமராஜா, அதற்குள் துள்ள வேண்டாம். அனுப்ப மாட்டேன்னு அழுதாய். இன்று ஒரே ஆனந்தம் எனக்கு மட்டுமா உங்கள் முகத்தில் ததும்புகிறதே, அது என்ன அத்தை? அதோ தூதுவன். அம்மணி, கர்ண மகாராஜா யுத்த களத்தை விட்டு கர்ணம் போட்டு ஓடிவிட்டார். கர்ணன் துரியனின் உயிர் துணைவன், அஸ்திராபுர சாம்ராஜ்யத்தின் அசைக்க முடியாத தூண். அவனையும் கவிழ்த்து விட்டான் என் கண்மணி. அவர் மாத்திரமல்ல, வர்றவங்க எல்லாம் இப்படியேதான் ஓடுறாங்க. அத்தை, வாள் கூட பிடிக்க தெரியுமா? பத்ராதன் ஆசை காதலா, இந்த வாளுக்கு வழி சொல். வழி வானுலகத்திற்கே வழிகாட்டுகிறேன். என் கண்மணியின் வீரச்செயல் கௌரவரை கதிகலக்கி விட்டது. அத்தை, என் சுவாமியை எதிர்க்க எவருமே இல்லையாமே. அம்மணி, துரியோதன மகாராஜாவின் குமாரர் லக்கணரும் மடிந்து விட்டார். அத்தே, அத்தரா, லக்கணனை தெரியும் அல்லவா? உன்னை மாலையிட வந்த மண்டு. கண்ணா, உன்னால் அல்லவா என் சுவாமி வீர முழக்கம் செய்கிறார். ஜெயமே ஜெயமே, மனமே தயங்காதே, மதிமயங்காதே, வீரமிகும் மகா வீரன் மகா சூரன் என் மணவாளன். ஜெயமே ஜெயமே, மனமே தயங்காதே, மதிமயங்காதே. பறிகொடுத்த மகாபாவிக்கு இன்னும் என்ன மண்ணாது? கௌரவரின் புலவிளக்கே அடைந்து விட்டது. இனி யாருக்கு சாம்ராஜ்யம்? ஆயிரம் ஆயிரம் தலைகளை அறுத்து கொடுத்து அளப்பிறந்தவனை அழிந்து விட்டான். இனி எதற்கு ரத்தப்பெருக்கு? துரியோதனா, என்ன சொல்லுகிறாய்? நாம் அடிமைகளாய் வாழ வேண்டும் என்கிறாயா? அதைவிட எல்லோரும் செத்துவிடலாமே. உண்மை. ஒரு சிறுவனை எதிர்க்க முடியாத இழித்த வாயர்களை நம்பி எத்தனை நாட்களுக்கு போர் செய்வது? இழித்த வாயர்கள் அல்ல துரியோதனா, இரக்கமற்ற ராஜ துரோகிகள். சபுனி, நிதானித்து பேசு. துரியன் சபையில் துரோகிகள் கிடையாது. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. அர்ஜுனனால் கூட அணுக முடியாத சக்கர வியூகத்தை அபிமன்யு அசைத்து விட்டார் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாவின் பீஷண வேலை. ஆச்சாரியாரே, உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்வது மகா பாவம். அநீதி பிரசங்கம். நியாய அநியாயத்தை பற்றி விமர்சனம் செய்கிறார் ஆச்சாரியார். ஆமாம், தர்மநூல் படித்தவர் அல்லவா? தர்மநூலை கரைகண்டதின் பயன்தான் ஆச்சாரியார் உறவாடி கழுத்தார். துரியோதனா, நாசக்காரர்களின் நச்சு மொழியால் கிருகரித்து விட்டார். சரி, என் முடிவை கேள்.
அபிமன்யு அழிவு அல்லது துரோணாச்சாரியார் வீர சுத்தம், இரண்டில் ஒன்று. இந்த முடிவு முன்னமேயே வந்திருக்க வேண்டும். துரியோதனா, ஞாபகம் இருக்கிறதா ஜெயத்ரதன் சிவனிடம் பெற்ற கதை? ஆமாம், அது அர்ஜுனன் உழைக்க பிரத்யேகமாக எடுத்து வைக்கப்பட்டது. அதை அபிமன்யு உன் மேலே பிரயோகிக்க வேண்டும். அதை ஒரு முறைதானே பிரயோகிக்க முடியும். அப்போது அர்ஜுனன் வதம்? அபிமன்யு அழிந்தான், அர்ஜுனனே அழிந்தான். அப்படியே செய்வோம். மாமா, ஜெயத்ரதனை அழைத்துக் கொண்டு நீங்களே நேரில் சென்று வாருங்கள். அபிமன்யு மாண்ட செய்தியை தவிர வேறு ஒன்றையும் நான் கேட்கக்கூடாது. அபிமன்யு, உன் கையில் இருப்பதோ ஒரு வாள். என் கையில் பார்த்தாயா? உன் அப்பன் பார்த்திவனுக்கு பயிற்சி தந்த காண்டீபம். என் பாட்டன் பாண்டு மகாராஜாவுக்கே பயிற்சி தந்ததாக இருக்கட்டுமே, பயம் இல்லை. இந்த வாளை இல்லாவிட்டால் கூட உங்களை எதிர்க்க எனக்கு வழி தெரியும். அபிமன்யு, பேச வேண்டாம். அபிமன்யு, இப்போதாவது என் வார்த்தையை கேட்க. உன் தந்தை உன்னை உயிரோடு பார்க்கட்டும். இனிமேல் தான் அது இல்லை. ஆச்சாரியார் அவர்களே, ஒரு கையால் போராடும் முறை என்னிடம் கற்றுக் கொள்ளுங்கள். அபிமன்யு, இப்போதாகிலும் போய்விடு. வச்சலை உன்னை உயிருடன் பார்க்கட்டும். வேண்டாத இடத்தில் பெருந்தன்மை சவுனை நேர்ந்து பேச்சை போடுங்கள். போடட்டும். உங்களுக்கு நீதி, நேர்மை, வீரம், வெக்கம், தர்மம் இவைகள் இல்லையோ அவன் போடட்டும் முதல் பானத்தை. ஏன் நின்று விட்டீர்கள்? கையில் ஒன்றும் இல்லாதவன் மேல் கனை மாறி புரிவதா என்று தயக்கமா? அல்லது மிளந்தான், கடவால் இருந்தான், ஆனால் வீரம் இழக்கவில்லை, தைரியம் இழக்கவில்லை, ஆண்மை இழக்கவில்லை. இவன் இன்னும் மனம் என்ற பயமா? கோழைகளே, வில்லுக்கு வில், வாளுக்கு வாள் பதில் சொல்ல வகையிட்டு ஓடி ஒளிந்த பேடிகளை ஒரு வாளை எடுக்க நேரம் கொடுங்கள். பிறகு போடுங்கள் உங்கள் பாணங்களை. கேட்டி வீரர்கள், கையால் ஆகாதவன் வாயால் சாதிப்பதற்கு இது சரியான உதாரணம். வெறும் வார்த்தைகளோடு விளையாடும் வக்கரம் என் கரத்திலிருந்து ஒழுகும் ஒவ்வொரு ரத்த துளிகளையும் கேள். அவை சொல்லும் நான் சாதித்ததை. இங்கே பிணமாக குவிந்து கிடக்கும் வீரர்களின் ஆத்மாக்களுக்கு அவைகள் சொல்லும் நான் சாதித்ததை. போட்டோடிய துரோணனுக்கு, புறங்காட்டிய கர்ணனுக்கு, தூண்டு துடித்த சுச்சாதனுக்கு எல்லோரும் சொல்வார்கள் நான் சாதித்ததை. உதர்க்கமும் குடிநாசமும் தவிர எதுவுமே தெரியாத உன்னிடம் என்ன பேச்சு? ஆச்சாரியார் அவர்களே, நிராயுத பாணியாய் நிற்கும் ஒருவன் இன்று தாட்சண்யமாக தாக்க வருகிறார்களே, இதுவும் நீங்கள் கற்பித்த யுத்த பாடமா? துரோணரின் யுத்த முறைகளில் துரோகமாக்கும் ஒன்றா? குற்றமற்ற குரு, நேர்மையான போராளம், தர்மத்தையே கடைபிடிக்கும் தளபதி என்று என் தந்தை பூஜிக்கும் துரோணர்தானா நீர்? ஏன் பேச மாட்டேன்கிறீர்? எதற்காக இந்த மௌனம்? ஆச்சாரியார் பேச மாட்டார். அவர் செய்திருக்கும் சபதம் அப்படி. மறந்துவிட்டேன். துரோணர் இருக்கும் அதே இடத்தில் பகடை உருட்டி ஒரு குலத்தையே பாழ்படுத்திய பரம சண்டாள் என்றுப்பதை மறந்துவிட்டேன். சத்தியத்திற்கு சமாதி கட்டுவதே தொழிலாக கொண்ட சகுனி மாமா, இந்த கோழை கும்பலுக்கு நீர் தலைவனாய் இருக்கும் வரை நீதியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீதி கேட்கிறாயா தம்பி? இது நீதிமன்றம் அல்ல, யுத்தகளம். தெரியும், அதனால் தான் வீரர்களோடு அல்ல பிற்படுத்தில் இருக்கும் வீரர்களோடு நான் பேசுகிறேன். அங்க தேசாதிபதி, ஆச்சாரியாருக்கு தான் அடைத்து விட்டது வாய். நீராவது சொல்லும், ஆயுதம் மற்றவனை தாக்குவதுதான் தர்மமா? மாபெரும் வீரன் என்று மகத்தான பேர் வாங்கியது இப்படித்தானா? கர்ண மகாராஜா, நான் கேட்பதென்ன? போரிட ஒரு வாள், அதை கொடுத்து விடுங்க. பிறகு எல்லோருமாக என்னை தாக்குங்க. சாவதானால் சண்டையிட்டு சாகிறேன், ஜெயித்தால் எல்லோருக்கும் உயிர்ப்பிச்சு தருகிறேன். மரணகீதம் பாடுகிறான் மடையன்,
போர் முறைகள் தெரியாத போலி வேதாந்தி. சாவதற்கு நான் அஞ்சவில்லை, சாவதானால் சண்டையிட்டு சாக வேண்டும். கண்ணிலே வீரம் தாங்கி, கையிலே வாள் தாங்கி, மார்பிலே வேல் தாங்கி மடிய வேண்டும். இது துரோணருக்கு தெரியும், கர்ணனுக்கு தெரியும், சுத்த வீரம் எவனுக்கும் தெரியும். உதற்கமே பேசி கூறி போன உனக்கு தெரியாது. யாருக்கும் எதையும் மறக்காத கோமானி, வீரன் கர்ணனிடம் வீரத்தின் பெயரால் கேட்கிறேன், கொடையாளி கர்ணனிடம் தர்மத்தின் பெயரால் கேட்கிறேன், தனி ஒருவனாக தவிப்பவன் தானம் கேட்கிறேன். முடிந்த வாழாயினும் சரி, ஒரு வாழ் கொடுங்க. யுத்தகலத்திலே கருணை, நல்ல பாம்பிடம் நட்பு, விஷத்தோடு விளையாட்டு, இவையெல்லாம் விபரீத செயல்கள். நீங்கள் யார் தானம் செய்வதை தடுக்க? தானம் செய்யலாம், போரின் முடிவு உன் சொந்த விஷயமானால். போர் நடப்பது துரியோதனனுக்காக, அவனுடைய படை வீரன் நீ. சமரை தவிர எது செய்யவும் உரிமை இல்லை உனக்கு. கருணை காட்டியோ தானம் செய்தோ விபரீதம் விளைந்தால் அது ராஜ துரோகமாகும். நான் இருக்கிறேன் துரியோதனனின் அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதி, என்னிடம் கேட்கட்டுமே அபிமன்யு. ஒன்றல்ல 9 வாழ் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம். தாத்தா சொன்னதையெல்லாம் மன்னித்து விடுங்கள். நொந்த மனம் சிந்திய வார்த்தைகள் பொருட்படுத்தாதீர்கள். உங்கள் கையால் ஒரு வாழ் கொடுங்கள். பாண்டவர் சரித்திரத்தில் தங்கள் பெயர் பத்திரை மாற்ற தங்கத்தினால் பொறிக்கப்படும். அபிமன்யு, உன் வாழே உனக்கு கிடைத்தால் சந்தோஷப்படுவாய் அல்லவா? ஆம் தாத்தா. எங்கே என்று பார். எடுத்துக்கொள். ஆனால் ஒன்று, நீ வாள் எடுத்துக்கொண்டதும் எல்லோருமே உன்னை தாக்குவார்கள். பாதகம் இல்லை, வாள் தான் எனக்கு தேவை. பிறகு வையகமே வேண்டுமானால் மறக்கும். இன்னுமே இடிந்து விடாமல் இருக்கிறாய். மாமா, பரிதாபமான முடிவு. நோக்கம் நிறைவேறிற்று, மார்க்கம் எதுவானால் என்ன? அச்சலா, 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 சந்தர்ப்பத்துக்கேற்ற உதவி செய்யாவிட்டால் இந்து சம்சத்தகரை ஜெயிக்க முடியுமா? இல்லை துரியோதனன் கூட்டத்தை தான் தோற்கடிக்க முடியுமா? எல்லாம் உன்னால் தான் நடக்க வேண்டும். ஆமாம், எல்லாம் என்னால் தான் நடக்க வேண்டும். அல்லி பவளக்குடியை கல்யாணம் செய்து வைக்கவும் நான், கௌரவரை கொன்று குவிக்க வேண்டும் என்றாலும் நான். அப்பா அர்ஜுனா, நாளை ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதற்கும் நான் தான் என்பாய் போல் இருக்கிறது. பரந்தாமா, பரந்தாமா, இது என்ன பயங்கர மௌனம்? கொஞ்சம் பொறு, இதோ வந்து விட்டேன். தேவேந்திரா, ஏது மாய வேலையோ? உலகமே ஒரு மாயம் தானே. உலகத்தில் இனி என்ன இருக்கு? பச்சை சிலகமிட்டு வெஞ்சமருக்கு அனுப்பிய உன் நாயகன்
விட்ட மணவாளன் மண்ணியை விழுந்து கிடக்கிறார். உனக்கு இங்கு என்ன வேலை? வத்சலா, புறப்படு. அவர் போன வழிதான் இது உனக்கு வழி. இது வந்து விட்டேன் சுவாமி. வத்சலா, எங்க ஓடுகிறாய்? என்னை தடுக்காதீர்கள், தடுக்கவே தடுக்காதீர்கள். வத்சலா சுவாமி, சுவாமி, சுவாமி. என் வேதனையை தீர்த்துக் கொள்ளும் ஏற்பாடு. அப்பா, என் ஒரே மகன், அவன் ஆண்டு விட்டான். இனி என்னவா? வினோதமாயிருக்கிறது. புத்திரசோகத்தினால் நெருப்பில் பாயும் புதுமையை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். சாகர வரையிலும் அவனை நினைத்து நினைத்து சங்கடப்படுவதை விட இன்றைக்கே சாம்பலாகி விடுவது மேல். அவனோடு அவனை பற்றிய நினைப்பும் எனக்கு ஒளியும். இது பைத்தியக்காரத்தனம். நீ எப்படி நினைக்கலாம்? பெற்றவனுக்கல்லவா தெரியும் பிள்ளையின் பிறக்கும் போதே இறக்கத்தானே பிறந்திருக்கிறோம். சாவுக்காக கவலைப்படுவது கோழைத்தனம் அல்லவா? அப்பா,
வேதாந்தம் பேசுவது சுலபம், ஆனால் அதன்படி நடப்பவர்தான் யாரும் இல்லை. உனக்கும் ஒரே மகன் இருந்து அவனும் இப்படி அநியாயமாக மாண்டிருந்தால் அதற்காக செய்து கொள்ள மாட்டேன். இது அனுபவமற்றவனின் அர்த்தமில்லாத வார்த்தை. அப்படி பேசுவன் அர்ஜுனன் அல்ல. அர்ஜுனா, இப்பொழுதே இந்த தீயை அணைத்துகிறேன். சாகும் சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடுகிறேன். ஒரு நிபந்தனையின் பேரு. அக்னி பிரவேசம் நிறுத்தப்படுமானால் 1000 நிபந்தனைகள் கேட்கலாம். அர்ஜுனா, உன் அருமை மகன் இறந்தால் உன் உள்ளம் கலங்க மாட்டேன் என்று கூறு. போதும், இந்த அக்னி சாட்சியாக. அர்ஜுனா, அவசரப்படாதே. பாதகமில்லை, அந்தனரின் ஆத்ம திருப்தி தான் அவசியம். வேதியரே, இந்த அக்னி சாட்சியாக வாக்களிக்கிறேன். மகன் இறந்தால் மனம் கலங்குவதில்லை. போதுமா? சந்தோஷம். பாண்டவ பாதுகாவலனாக நீ இருக்க இந்த படுமோசம் விடையலாமா அண்ணா? அண்ணா சுபத்ரா, பாண்டவர் குலவிளக்கையே பறி கொடுத்து பாவியாகிவிட்டோம். சுபத்ரா, பாண்டவர் பக்கம் ஏதாவது அபாயம்? போதும் உன் பாஜாங்கு மாயக்கண்ணா, உன் மாயாஜாலத்திற்கு ஒரு பாவம் முறையாக நாங்கள் தான் ஆகப்பட்டோம். எங்களை இந்த மாதிரி பரிதாப நிலையில் பார்க்க எத்தனை நாள் திட்டமிட்டாய் அண்ணா? அண்ணா, ஆதிச்செல்வன் அநியாயமாய் போய்விட்டான் அண்ணா. அபிமன்யு வாழ்ந்து விட்டார். அபிமன்யு விட்டார், மறித்து விட்டார். தென்வார்த்தே, இன்று ஏன் சுவாமி தட்டிவிட்டீர்கள்? என் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஒரு கணம் உங்களை விட்டு பிரியாதனா இந்த காட்டுக்கு உங்களை தனியாக அனுப்பினேன் என்ற கோபமா? சொல் நெஞ்ச கூட்டம் உங்களை சூழ்ந்து கரை மாறி பொழியும் போது ஓடி வந்து நான் தடுக்கவில்லை என்ற கோபமா? நிலா மொழியும் போல ஒன்று கலந்திருப்போம் என்று கூறிய நான் நீங்கள் என்னை பிரிந்து இவ்வளவு நேரமாகி அதுதான் உங்களுக்கு கோபம். இதோ வந்துவிட்டேன். என்னை தடுக்க வேண்டாம். என் சுவாமியோடு போய் சேர்வது யாருமே தடுக்க வேண்டாம். சாவின் வாயில் குதித்த என் சுவாமியை நீங்கள் தடுக்கவில்லை. சத்துவின் அவருடன் சாக விரும்பும் என்னை தடுக்க வந்து விட்டீர்கள். விடுங்கள் என்னை. வத்தலா, அபிமன்யு சாகவில்லை. வீர சொர்க்கம் அடைந்த அவன் புகழ் உலகம் உள்ளளவும் ஜீவித்திருக்கும். ஜீவித்திருக்கட்டும். காதலன் பிரிவு தாங்காது. அவர் சவத்தின் மேலே உயிர் விட்ட வத்னாவின் புகழும் அதோடு ஜீவித்திருக்கட்டும். வத்சலாவை அப்புறப்படுத்தி விடு. அபிமன்யு, உன் தாய் காண்டீபத்தை கையில் கொடுத்து உன்னை சாவுக்கு அனுப்பிய தண்டாளி வெற்றி மாலையோடு வீடு திரும்புவா என்று என் கனவு கண்டா பாக்கியவதி வந்திருக்கிறேனடா அம்மா. அம்மா என்று ஆகையாக ஒரு முறை அழைக்க மாட்டாயா? சுவாமி! அபிமன்யு, இம்மண்டலத்தை ஆழ்வாய் என்று மனக்கோட்டை கட்டினேன். என் எண்ணக்கோட்டைகளை எல்லாம் இடித்து மண்ணை வீசி விட்டாயடா அபிமன்யு. என் காண்டீபத்தால் எத்தனை உயிர்களை காப்பாற்றினேன். இத்தன்னந்தனியாக போரிட்டு காலல் வாயில் நுழையும் போது உனக்கு உதவில்லைடா அந்த காண்டீபம். இனி இந்த காண்டீபம் இருந்தென்ன போயன்?
அர்ஜுனா, நான் சொல்வதை கேள். சமாதானம் தேவையில்லை. சதிகாரர் கையில என் செல்வத்தை சிக்க விட்டீர்கள். கௌரவர் பலிபீடத்தில் என் கண்மணி காவு கொடுத்தீர்கள். ஆசை குருமகன் ஆண்மை படைத்தவன், அழகு தமிழும் அபிமன்யும், அவனை அநியாயமாய் கொலை செய்தீர்கள். இப்போது சமாதானம். என் மகனை சாவிடம் ஒப்படைத்த இரக்கமற்றவர்களே, சாவுக்கு இருக்கும் இரக்கம் கூட உங்களுக்கு இல்லையே. பாருங்கள், அபிமன்யுவின் உயிரை சூறையாடி சாவு அவன் முக கம்பீரத்தை கொண்டு போகவில்லை. படுகளத்திலே அவனை பிணமாக படுக்க வைத்த சாவு அவன் பயமில்லா பார்வையை கொண்டு போகவில்லை. ஏன்? விஜயன் மகன் என்பதற்காக. அவன் தந்தை பார்த்திவ துயர் தாங்க மாட்டான் என்பதற்காக. ஆனால் நீங்கள் செய்தது என்ன? உடன் பிறந்தானின் ஒரே மகனை உதிரம் சிந்தி மடிய வைத்தீர்கள். நீங்கள் பேச என்ன உரிமை இருக்கிறது? நீங்கள் யார் என்னை தடுக்க? விஜயா, விதி விளையாடி விட்டது. யார் என்ன செய்ய முடியும்? இல்லை கண்ணா, விதி இல்லை. என் வீர புதல்வனை சூறையாடியது விதி இல்லை. கொஞ்ச மொழியானை குழந்தை என் நெஞ்சை கொதிக்க வைத்தது விதி இல்லை. என் ஆசை செல்வனை இப்படி அலங்கூலப்படுத்தியது விதி இல்லை. இதோ இவர்கள் என் சகோதரர்கள். என் ஒரே மகனை நான் இல்லாத சமயம் நமனுமனுக்கு சண்டாளர்கள். இவர்கள்தான் கொலையாளிகள். மகனை கொன்ற மகா பாதகர்கள். என் மகன் செத்து பார்த்தார்கள். அதே கண்களால் நான் சாவதையும் யாரும் குறுக்கிடாதீர்கள். யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். யாரும் இங்கு பேசாதீர்கள். அர்ஜுனனின் ஆத்திரம் அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் என்று பார்க்காது. என் விஷயத்தில் தலையிட்டால் உங்கள் ரத்தத்தால் என் வீர அபிமன்யுக்கு அபிஷேகம் செய்து ஆனந்தமடைவேன். இனி என்னை தடுக்க உங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. எனக்கு அந்த உரிமை. அர்ஜுனா, அக்னி சாட்சியாக எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு இப்போது அதை மீறி நடக்கிறாய். என் மைந்தன் மாண்டு விட்டான். அவனோடு நான் மடிய எனக்கு உரிமை இல்லை. மாயவனே, புரிந்தது எல்லாம். ஆசை செல்வன், ஆறுயிர் மைந்தன், அணைந்து போன குலதெய்வம், ஏற்றுக்கொள். உன் கபட நாடகத்திற்கு, உன் கல்லஞ்ச மாயங்களுக்கு காணிக்கையாக ஏற்றுக்கொள். அதோடு மற்றொன்றும் திறந்து கொள். ஆசை அபிமன்யுவை அநியாயமாய் அழித்தவனை, என் கண்மணியை மண்ணிலே கடத்தினவனை, மைந்தன் உயிரை போக்க மாபெரும் தண்டாளனை நான் பழிவாங்கப் போகிறேன். நாளை ஆதவன் அஸ்தமிப்பதற்குள் அந்த அற்புதம் ஆள் அஸ்தமிக்க வேண்டும். அவன் ஆள் அஸ்தமிக்கும் போது அவன் அலறி அலறி சாக வேண்டும். அழிந்து போன அபிமன்யுக்கு அதுவும் நான் செய்யவில்லை என்றால் அக்னியிலே கொல்லும் நெருப்பிலே பயிக்கும் தீயில வேண்டும் அடிவே. இது சத்தியம். பயங்கரமான சபதம். அதுவும் பார்த்திபன் செய்தது. பகவான் செய்ததாகவே இருக்கட்டும். கௌரவர் தோளிலே பராக்கிரமம் இருக்கும் வரையில் நாம் ஏன் கலங்க வேண்டும்? கர்ணனிடம் வீரத்திற்கு என்றுமே குறைச்சல் இல்லை. பேச்சளவில் கர்ணா, மறந்து விடாதே. மகனை இழந்த மகத்தான உணர்ச்சியில் சபதம் செய்திருக்கிறான் அர்ஜுனன். நாளைய போருக்கு மகேஸ்வரனை வந்தாலும் சரி, அவனை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியவில்லை என்றால் போரிட்டே சாவோம். நாம் சாவதற்காக சண்டை ஆரம்பிக்கவில்லையே கர்ணா. சரி சரி, நீங்கள் தர்க்கம் பேசிக் கொண்டே இருங்கள். நாளை என் தலை போகட்டும். ஜெயத்ரதா, பயப்படாதே. சகுனியின் மூளை இருக்கு வரையில் உனக்கு பயமே வேண்டாம். என்ன மாமா உங்கள் வழி? எப்போதும் போல் குறுக்கு வழிதான். நாளை மாலை வரை ஜெயத்ரதனை பத்திரமான ஓர் இடத்தில் ஒளித்து வைத்து விடுகிறோம். அர்ஜுனனும் அந்த பைத்தியக்கார பரந்தாமனும் ஜெயத்ரதனை தேடி யுத்தகலத்தை அலசுகிறார்கள். சூரியனும் அஸ்தமித்து விடுகிறார். அடுத்த வினாடி தனத்தையும் தற்கொலை செய்து கொள்கிறார். பிறகு பாண்டவர் குலமும். என்ன, ஜெயத்ரதன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். என்ன பாடுபடுத்துகிறேன் பதராதே அர்ஜுனன். முதலில் அவன் கிடைக்க போர் முனையில் ஜெயத்ரதன் எந்த பகுதியில் இருப்பான் போய் பார்த்தால் தானே தெரியும். கண்டிப்பா ஜெயத்ரதனை நாம் கண்டுவிட்டால் அடுத்த வினாடி அவன் தலை தரையிலே உருளும். ஐயோ, செய்து விடாது எப்படி? ஏன் பறந்தாமா? ஜெயத்ரதனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவன் தலையை கீழே விரட்டி விடாது என்று சொல்லுகிறேன். அவன் தந்தை சிந்துபதி பெரும் யாகம் செய்கிறான்.
இறந்த மகனின் சிரத்தை எவன் கீழே போடுகிறானோ அவன் சிரம் சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று. எனவே உன் அம்பு ஜெயத்ரதனின் தலையை அவன் தந்தையின் கையில் சேர்க்க வேண்டும். அப்படி செய்தால் சிந்துபதியின் சிரம் சிதறி போகும். அதாவது ஒரே அம்பில் இரு உயிர்கள். சாதாரணமான காரியம். ஆனால் ஜெயத்ரதன், அவசரப்படாதே, வா தேடி பார்க்கலாம். ரந்தாமா, பகல் முடிய போகிறது, அந்த படுபாவை இன்னும் காணவில்லையே. அதற்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் தேடுவோம். விற்பகலும் ஆகிவிட்டதே, அஸ்தமனம் ஆகவில்லையே. விளையாட வேண்டாம் கண்ணா, அடுத்தாற் போல் அஸ்தமனம் வந்துவிடும். அதற்குள் அவன் அகப்படாவிட்டால் அடுத்தது அக்னி குண்டம் தானே. அதற்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? அர்ஜுனா, இது மாற்ற முடியாத தீர்மானம். பகவானே, உன் அருளா அந்த ஜெயத்ரதன் கிடைக்காமலே போக வேண்டும். இது என்ன பிரார்த்தனை வச்சுவா? என் சுவாமியோடு நானும் போய் சேரலாம் அல்லவா? அண்ணா, ரொம்பவும் சோதிக்காதே. ஜெயத்ரதன் கிடைக்க மாட்டான் என்றால் இப்போதே சொல்லிவிடு. அதோ அஸ்தமித்தான் ஆதவன். பலித்தது மாமாவின் மகத்தான யோசனை. அஸ்தமித்து விட்டது அண்ணா, என் வாழ்வும் அஸ்தமித்து விட்டது. அக்னிகுண்டத்திற்கு செலுத்து ரதத்தை. நான் சாவதை தடுக்க இனி எவருக்கும் அதிகாரம் கிடையாது. போகட்டும் ரதம். அழும் சமயம் அல்ல இது. ஒரே வினாடி அக்னி, அதிலே நம் தேகம் சாம்பலாவதற்கு முன் சொர்க்கத்திலே மைந்தனை கண்டு மகிழும் நமது ஆவி. கலங்காது, வா. காண்டீபன் சொல்லுகிறான், கலங்காதே. ஓ சுபத்ரா, வச்சலா நீ? உங்களோடு வருகிறேன், என் சுவாமி இருக்கும் இடத்திற்கு. தடுக்காதே பார்த்திவா. அபிமன்யு உங்களுக்கு மைந்தன் என்றால் அவளுக்கு மணவாளன். நடக்கட்டும். கர்ணா, ஆயிரம் அம்புகளை செலவு செய்து ஒருவரை கொல்லுகிறாய். நான் ஒரே யோசனையில் பாண்டவர் குலத்தையே அழித்து விட்டேன். பார்த்தாயா? மாமா, வேண்டுமானால் பாருங்கள். சகுனி என்றாலே இனிமேல் சரித்திரத்தில் ஒரு தனி இடம். ஒரு வேண்டுகோள், காண்டீபன் தம்பதிகள் தீயில் விடும் காட்சி நான் கண்டு ரசிக்க வேண்டும். கட்டாயம் செய்வோம். கிடைத்தானா ஜெயத்ரதன்? இல்லை, அர்ஜுன் அண்ணா அக்னி பிரவேசத்திற்கு தயாராகிவிட்டார். அர்ஜுனா, கண்டிப்பா அது தவறு. வில் விஜயனாக வாழ்ந்தவன் வில் விஜயனாகவே மடிய வேண்டும். காண்டிபத்தை கையில் எடுத்துக்கொள்.
பேசுறதா? பார், நன்றாக பார்த்து சந்தோஷப்படு. மாமா, பயம் ஒன்றும் இல்லையே மாமா. பயமா? மாமா இருக்கு போதா பயம்? அதுவும் சூரியன் அஸ்தமித்த பிற்பாடா? அர்ஜுனா, நில். முடிவு இதுதானா? வேடிக்கை வேண்டாம் கண்ணா. வேடிக்கை இல்லை, வேண்டுகோள் ஒன்று. அர்ஜுனா, காண்டீபம் கையிலேந்தி அதிலே நான் ஏற்றி நானிலே அம்பு தொடுத்து, ஆஹா, ஒருமுறை அந்த ஆனந்த காட்சி நான் காண வேண்டும் காண்டிபா. இங்கே வீரன் தொடுத்தகனை வீணில் போகலாமா கண்ணா? யார் சொன்னது அப்படி? அதோ சூரியன். மாமா, சூரியன் இதோ தேத்திரதன். அவன் தனி போக வேண்டியிருக்கான்.